ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் டு த சேனல். எனக்கு தெரிஞ்சது, ஸோ நம்ம கேக்ஸுக்கு ஒரு 1/2 kg பேசிக்கான கேக் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா எந்த மெஷர்மெண்ட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி காமிக்க போகிறோம். பேசிக் வெண்ணிலா கேக், அதுவும் கோதுமை மாவு வச்சு. இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்து செய்ய கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஒரு 6-inch பேன் எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஆயில் நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் முட்டை, அதோடய வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். மஞ்சக்கரு கலக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட. இப்போ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நுரைக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அது கூட 1/4 cup அளவுக்கு சர்க்கரை, இது வந்து ml வந்து 60 ml, கிராம் கணக்கில் பார்த்தா 45 gram அளவுக்கு. இதை வந்து 2 times நான் சேர்த்து நல்லா ஒரு 10 minutes போல் ஃபாஸ்ட் மோடில் வச்சு பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 2 ml அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்து நல்லா நீங்கள் பீட் பண்ணும்போது உங்களுக்கு கேக்கில் வந்து முட்டை வாசனை அடிக்காது. இந்த அளவுக்கு செமி ஸ்டிஃபாக வந்தால் போதும். ஃபுல் பீக் அடிச்சிங்கன்னா இந்த மெரிங்கு க்ரீமு நமக்கு வந்து கேக் ரொம்ப ட்ரையாக வரும், அதனால் சாஃப்ட் பீக் வந்தாலும் போதும். 1 pinch உப்பு வந்து அந்த மஞ்சக்கருவில் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சக்கருவோட வெயிட் வந்து 20-25 gram வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு வாட்டி ஸ்லோ ஸ்பீடில் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக்கு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம அடித்த அந்த ஃப்ளஃபினஸ் வந்து போகாமல் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக ஆட் பண்ணி கலக்கணும். மாவு 45 gram, ml அளவில் பார்த்தீங்கன்னா 80 ml. ஸோ நமக்கு மெஷரிங் கப் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 1 cup, 1/2 cup, அப்புறம் 1/3 cup, 1/4 cup வரும், அதில் வந்து 1/3 cup. இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக வந்து அதை கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபாஸ்ட்டாக கலந்தீங்கன்னா அந்த ஃப்ளஃபினஸ் போயிட்டு ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும் கேக்கு. 2 portions ஆட் பண்ணுறேன் மாவு. நமக்கு மைதாவை தான் வேணும், ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் ஆட் பண்ணால் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஹெல்தி வெர்ஷனுக்காக இதை வந்து ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக வீட்டில் நம்ம கோதுமை மாவு வச்சு செய்யும்போது அந்த ஸ்பஞ்சினஸ் வந்து ஃபீல் ஆகாது கேக்கில், ஒரு மாதிரி ரொம்ப கடிக்கும்போது வச்சுக்கு வச்சுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நானுமே இந்த ப்ராப்ளம் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக இன்றைக்கி கொடுக்கணும்னு சொல்லி தரேன். அடுத்ததாக 1 tablespoon பால், 1 tablespoon எண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க அளவு. ஸோ இதை வந்து நம்ம போட்டு லைட்டாக வந்து அதே மாதிரி சாஃப்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் கூட கேக் பண்ணலாம், ஆனால் க்ரம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாகவும் க்ரம்பிளியாகவும் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1 tablespoon. இப்போ நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 6-inch டின்ல வந்து ஆட் பண்ணிவிட்டு, நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட மறந்துட்டேன், ஏன்னா என்னோடது புது டின் தான், ஈஸியாக வந்துடும் செய்யும். இந்த மெத்தடில் நீங்கள் கேக் செய்யும்போது ரொம்பவே வந்து ஒட்டும், அதனால் மறக்காமல் பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கியூவர் வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அந்த மெத்தட் இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை பேக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப். இதை வந்து ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் பேக் பண்ணவே கூடாது. 305 degrees Fahrenheit இல்லைனா 150 degrees Celsius 17-20 minutes வரைக்கும் நமக்கு தேவைப்படுங்க பேக் ஆகிறதுக்கு சூப்பராக. இதை ஹை டெம்பரேச்சரில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறம் வந்து கேக் சுருங்கிடும், ஏன்னா இதில் ரொம்ப வந்து அந்த முட்டையை அடித்து நம்ம ஏர் பபிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் சாஃப்டாக இந்த அளவுக்கு ஸ்பஞ்சியாக வந்து கேக் வருது. ஸோ ஹை டெம்பரேச்சரில் பண்ணும்போது அது அப்படியே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கேக் ஸ்பஞ்சோட வெயிட் வந்து 200-225 gram வரைக்கும் வரணுங்க. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி க்ரீமிங்லாம் பண்ணும்போது ஒரு 500 gram அளவுக்கான கேக்கை நீங்கள் ஆர்டர் கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே பட்டர் க்ரீம் கேக் நம்ம டெலிவர் பண்ணுறோம்னா இதையே நான் வந்து சிங்கிள் லேயராக யூஸ் பண்ணுவேன், ஏன்னா பட்டர் க்ரீமுக்கு வந்து கொஞ்சம் திக்கான லேயர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட பேசிக் வனிலா ஸ்பஞ்ச் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.